ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டினர் டாடம் சமையல். இன்றைய சமையலை நம்ம பார்க்க போகிறது வெஜ் கட்லட்டு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் வந்து உருளைக்கிழங்கு, பட்டாணி, கேரட்லாம் எடுத்துருக்கேன். இப்போ உருளைக்கிழங்கு வந்து நல்லா குக்கரில் வேக வச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இதோட வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன், பெரிய வெங்காயம். இஞ்சி பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட கேரட் ஒன்று, பச்சை மிளகாய் ரெண்டு கட் பண்ணியிருக்கேன். கொத்தமல்லி வந்து எடுத்துருக்கேன். பட்டாணி வந்து வேக வச்சு வச்சுருக்கேன். பிரெட்டு வந்து 4 ஸ்லைஸ் எடுத்துருக்கேன். இதை தூள் பண்ணி எடுத்துக்கலாம். மைதா மாவு வந்து கொஞ்சம் எடுத்துருக்கேன், 2 ஸ்பூன் எடுத்துருக்கேன். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு தோல் எடுத்துட்டு நல்லா வேக வச்சிடணும். அப்போ தான் நல்லா மசிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். குக்கரில் வேக வச்சுட்டு உடனே எடுத்துடணும் உருளைக்கிழங்கு, இல்லாடி தண்ணி ஆயிரும். நல்லா அந்த அளவுக்கு மசிச்சு எடுத்துக்கலாம், கட்டி இல்லாமல். இதோட நம்ம வந்து மிளகாத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு எல்லாம் சேர்த்து நம்ம செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ எண்ணெயில் வந்து 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறோம். அதோட வெங்காயம் போடுறோம். பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடுறோம். கேரட் போடுறோம். பச்சை மிளகாய் போடுறோம். அதோட இஞ்சி பூண்டு கட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் பேஸ்டாக போடுறதுனாலும் போட்டுக்கலாம். நான் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். அதோட பட்டாணி, வேக வச்ச பட்டாணி போடுறோம். இப்போ வேக வச்ச உருளைக்கிழங்கு போடுறோம், மசிச்சது. எல்லாமே நம்ம வேக வச்சு போடுறதுனால இது வந்து வேக வைக்க வேண்டியதில்லை. நல்லா வதக்கினாவே போதும், அதில் எண்ணெயில் நல்லா வதக்கிட்டால் போதும். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போடுறோம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போடுறோம். கரம் மசாலாத்தூள் 1 ஸ்பூன் போடுறேன். இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. உருளைக்கிழங்கு, கேரட்டு, பட்டாணி, வெங்காயம், அதோட எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வந்துருக்கு பாருங்கள். இந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டால் போதும். தண்ணி இல்லாமல் நல்லா கெட்டியாக இருக்கணும். அது இவ்வளோ உப்பு தேவையான அளவு போடுறோம். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுறோம். இதோட கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போடுறேன்.
இப்போ கட்லட்டுக்கு தேவையான உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ பிரெட்டு வந்து 4 ஸ்லைஸ் எடுத்திருக்கேன், அதை வந்து நல்லா மிக்சி ஜாரில் போட்டு நம்ம தூள் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தூள் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ மைதா மாவில் வந்து தண்ணி கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம். இந்த அளவுக்கு கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு வந்து சின்ன சின்ன பாலாக எடுத்து வச்சுக்கிறோம். இதுக்கு நமக்கு வந்து எந்த ஷேஃபில் வேணுமோ, ரவுண்டாக வேணால் ரவுண்டாக எடுத்துக்கலாம், சிலிண்டர் ஷேஃபில் வேணாலும் இந்த மாதிரி ஷேஃபில் நாம் செய்து எடுத்துக்கலாம். இப்போ அதை எடுத்து அந்த மைதா மாவில் வந்து நல்லா டிப் பண்ணி எடுக்கிறோம். அதோட பிரெட் தூளோட நல்லா போட்டு எடுத்துறோம். மைதா மாவில் டிப் பண்ணிவிட்டு பிரெட்டில் வந்து டிப் பண்ணிவிட்டு எடுத்துறோம். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போ தோசைக்கல்லில் வந்து எண்ணெய் ஊற்றி ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பண்ணால் ரொம்ப ஆயில் இருக்காது. குழந்தைகளுக்கு நல்லா ஈவினிங் ஸ்நாக்ஸாக இந்த மாதிரி செய்து கொடுக்கலாம். இதெல்லாம் நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம். நல்லா ஒரு பக்கம் வெந்து வந்திருக்கு. அப்படியே திருப்பி விடலாம், திருப்பி வேக வைக்கலாம். ஒன்று ஒன்றா நல்லா திருப்பி விட்டு நல்லா வேக வைக்கணும். நல்லா உடையாமல் நல்லா வந்திருக்கு பாருங்கள் கட்லெட்டு. எல்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சு. நீங்களும் ஃபேமிலியோடு இது மாதிரி செய்து சாப்பிட்டு மகிழுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.